ஆண்டவரே, என் மஞ்சாட்டு உம் திருமுன் வருவதாக. திருப்பாடல் 88. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான என் இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்களை இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, ஏறக்குரிய இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இருக்கிறோம். இந்த இறுதி நாளிலே ஆண்டவரை நினைத்து பார்ப்போமே. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை பராமரித்து காத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த ஒவ்வொரு செயல்களை நினைக்கிற பொழுது அவ்வளவு நன்றி உணர்வு நம்முடைய மனதிலே வருகிறது. நம் இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திருக்கிறார். இதோ இந்த நல்ல நாளிலே, இந்த மாதத்தின் இறுதி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. நன்றி சொல்ல நம்முடைய நா பத்தாது, நன்றி சொல்ல நம்முடைய கரங்கள் பத்தாது, நன்றி சொல்ல நம்முடைய உடல் பத்தாது. அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்திருக்கிறார். கொரோனா என்ற இந்த தொத்து வியாதி வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினோம் அச்சத்தோடு பயத்தோடு. எனக்கு கொரோனா வந்துடுமோ, ஐயோ நான் எப்படி இருப்பனோ, எப்படி போய் நான் சாப்பாட்டுக்கு எங்கே போவேன், உடலுக்கு உடைக்கு எங்கே போவேன், இருப்பிடத்துக்கு எங்கே போவேன், வேலை கிடைக்குமா, இப்படி பலவிதமான சிந்தனையோடு தயக்கத்தோடு இந்த மாதம் தொடங்கினோம் இல்லையா? ஆனால் கண்மூடி கண் துறப்பதற்குள் இந்த மாதமும் சென்று நாளிலே கூட இந்த நற்கருணை நாதர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு மாதத்தை கொடுக்க இருக்கிறார். இந்த நற்கருணை தேவன் அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண செய்தவர் இல்லையா? இவருடைய உடலை உண்டு, இவருடைய இரத்தத்தை குடித்து நம்முடைய உடலையே ஒரு நடமாடும் நற்கருணை பேழையாகவே மாற்றி கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை நினைத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த நாளிலே செப்டம்பர் மாதத்தின் இறுதியிலே ஆண்டவருக்கு நன்றி கூற நான் உங்களை அழைக்கிறேன். அவருக்கு நன்றி கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கட்டும். அவரை நினைத்து நினைத்து பாடுவது புகழ்வது நம்முடைய வாழ்வாக மாறட்டும். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாக என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நன்றியால் அவரை துதித்து நம்முடைய மனம் உள்ளம் சந்தோஷத்தில் ஆட, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் உங்களிடத்தில் வேண்டுகிறேன். என்னோடு சேர்ந்து கூட இந்த பாடலை பாடி நன்றி கூறுவோமே. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா,
ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். உமக்காக வாழ உம் நாமும் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா
ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி வழி என் ஜீவனாலெல்லாம் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் எவ்வளவு நன்மைகள் நம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏறெடுப்போம் நன்றி பலி. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தட்டி தட்டி எழுப்பி ஒரு புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் அது நனைந்து நனைந்து உமக்கு நன்றி சொல்ல வைத்தீரையா. எவ்வளவு ஒரு காரியங்கள் நம்முடைய தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமே. செப்டம்பர் மாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் தானே. இந்த மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். நன்றி கூறுவோமே. அவர் செய்த நன்மைகளினாலே தானே இன்றைக்கி நம்ம அவ்வளவு காரியங்களை அனுபவித்திருக்கிறோம். ஒரு மாதம் சென்று விட்டது. இந்த நாளிலே நன்றியோடு திரும்பி பார்த்து என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன் என்று வாயார பாடி புகழ்ந்து அவரை ஆராதித்து நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் நன்றிக்கு ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே என் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் இறைவனுக்கு நன்றி கூறவே இந்த நேரத்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் ஒரு மாதம் இல்லைங்களா, ஒரு மாதம் என் ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து என்னை பராமரித்தார், பாதுகாத்தார். எனவே நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் இந்த நேரத்திலே நம் அன்பு இயேசுவுக்கு நன்றி கூறுங்கள். அவர் நம்மை அன்பு செய்பவர், நம்மையே அரவணைப்பவர், நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருப்பவர். இருக பற்றி பிடிப்போம். சிறிது நேரம் அமைதியாக அப்படியே கண்களை மூடி நன்றி சொல்லுவோமே. இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமே. நன்றி இயேசுவே, எங்கள் அன்பு இயேசுவே, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி. திருப்பாடல் ஆசிரியர்கள் கூறுவார்கள், ஆண்டவரை எக்காலம் முழங்க யாழ் இசைத்து பாடல் பாடி அவரை ஆராதியுங்கள், அவருக்கு நன்றி கூறுங்கள், பண்மை இசைத்து பாடுங்கள். அதே மௌனமாக இந்த இயேசுவுக்கு நற்கருணை நாதருக்கு நன்றி சொல்லுவோமே. இந்த செப்டம்பர் மாதத்துக்காக நன்றி சொல்லுவோமே. புதிய மாதத்தை கொடுக்கப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார், நம்மோடு இருக்கப் போகிறார். அதற்காகவும் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே. இயேசுவில் பிரியமானவர்களே, இது இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இருக்கிறோம். நாம் இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக
நன்றி கூற வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு சிந்தனை கூட நாம் யோசித்து பார்ப்போமே. நாம் அனைவருமே இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே வாழ நாம் பல சூழ்நிலைகளிலே தள்ளப்படுகிறோம். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இயேசு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. நாம் அனைவரும் இயேசுவினுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அழைத்த இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? எந்த விதமான அழைப்பாக இருந்தாலும் சரி, அதிலே நிலையாக முழுமையான ஈடுபாட்டோடு இருந்தால்தான் நாம் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும். இல்லைனா ஒரு ஏமாற்றம், அது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்காது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய வாசகங்கள் எதை பற்றி பேசுகிறது என்றால், முதல் வாசகம் யோபுவினுடைய புத்தகம் 9:1-12 மற்றும் 14:15 முடி எடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு கூறுகிற ஒரு உண்மை, அவர் என்ன அவருடைய வாழ்க்கையில் கண்டதை சொல்லுகிறார். கோபப்பட்டு கடவுளை பேசுகிறாரா, திட்டுறாரா, இல்லை கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சூழ்நிலை உணர்ந்து கடவுள் பெரியவர் என்று சொல்லுகிறாரா என்பதுதான் இந்த பகுதி. திருப்பாடல் நான் முன்னுரையில் சொன்னது போல, ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு உம் திருமுன் வருவதாக, என்னுடைய மன்றாட்டு உம்முடைய திருமுன் வருவதாக, திருப்பாடல் 88. அதே போல் இன்றைய நற்செய்தியானது லூக்காஸ் நற்செய்தி 9:57-62 முடி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். இதிலே குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்காஸ் நற்செய்தி 9:57-62 முடியும். இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வரும் வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறு ஒருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பணியை செய்வதற்கு எப்படிப்பட்ட மனநிலை தேவை என்பதைத்தான் இந்த நற்செய்தி கூறுகிறது. இந்த நாளிலே நானும் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நற்செய்தியினுடைய ஒரு விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், மூன்று விதமான கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எளிமையாக இருக்க வேண்டும், ஆடம்பர வாழ்க்கை அல்ல. இரண்டாவது, உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இறந்தவர்களாக அல்ல, உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இலட்சிய நோக்கம் இருக்க வேண்டும், லட்சிய நோக்கத்தோடு இருக்கணும், லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது. இதுதான் இந்த நற்செய்தியுடைய மைய பகுதியாக கருத்தாக இருக்கிறது, எளிமை. இன்னைக்கு யாருங்க நம்மள எளிமையாக இருக்கணும் விரும்புவோம்? வசதியாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல விதவிதமாக உடை உடைத்தணும், நல்ல பெரிய பங்களா, ஆடம்பரமான வீடு கட்டணும், காரு ரொம்ப ஏசிலே அப்படியே சொகுசாக இருக்கணும், இதுதான் விரும்புகிறோம். இதுக்காகத்தானே போய் கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடு, நல்ல வீடு கட்டணும், நிறைய கார் வாங்கணும், நிறையா விதவிதமாக சாப்பிடணும், எனக்கு துணிமணிகை அப்படியே ஒரு 10 பீரோ நிறையா அடிக்க அடிக்க வைக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடணும், நான் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு காரில் போகணும், நான் இருக்கிற வீட்டில் வந்து ஃபுல்லாக ஏசி ஏர் கண்டிஷன் இருக்கணும்,
கரண்ட் போகக்கூடாது, எந்த நேரமும் இன்டர்நெட் இருக்கணும், ரெண்டு லேப்டாப் நாலு லேப்டாப் இருக்கணும், கையில் மொபைல் ரெண்டு இருக்கணும். இதுதான் கடவுள்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆடம்பரம் போதும் என்ற மனது யாருக்குமே வராது பிரியமானவர்களே, வர்றது இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் இருந்தால் நல்லா தானே இருக்கும், இன்னும் நல்லா தானே இருக்கும். ஐயோ எனக்கு இருக்குதுங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் இன்னும் வாங்கி வைக்கணும், இன்னும் வாங்கி வைக்கணும். அதனால் பணம் சேர்த்து வைக்கிறோம். மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு சாப்பிடக்கூட உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, இருக்கு எடுப்பு இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்க மனநிலை வராது. ஐயோ நான் சேர்த்து வச்சேன்னா இன்னும் ஒரு ரெண்டு கார் வாங்கி வைக்கலாம், ஏற்கனவே அஞ்சு கார் இருக்குது, இன்னும் ஒரு ரெண்டு கார் வாங்கலாம் இல்லையா சேர்த்து வச்சேன்னா அப்படின்னு சேர்த்து வைக்கிறோம். ஜபமும் அப்படி தான் இருக்குது. நம்முடைய ஜபங்களும் கடவுள்கிட்ட போயிட்டு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும். நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லையா, ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் வேணும்னு. அவர் எப்படி இருந்தாலும் யோசித்து பாருங்களேன். ஏசு கிறிஸ்து இந்த நச்சையில் சொல்கிறார், நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, நரிகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் இந்த மகனுக்கு தலை சாய்க்கக்கூட இடம் இல்லை. அந்த காலத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதோன்னு எல்லாம் இருக்குதோ இல்லை, ஆனால் அவர்கள் இறப்பதற்கு கல்லறை அவங்களுக்கு கட்டாயமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கூட கல்லறைக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாருங்க, நினைச்சிருந்தா அரசனாக பிறந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அடிக்கடி அப்படியே மேஜிக் மாதிரி புதுமெல்லாம் செஞ்சு எல்லாம் தேவையான அதை சாப்பிட்ருக்கலாம், தேவையான இடத்துக்கு அப்படியே சர 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 சத்தியமான மாதிரி பறந்து பறந்து போயிருக்கலாம், புதுமைகள் செஞ்சுருக்கலாம், அற்புதங்கள் செஞ்சுருக்கலாம், அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மாயஜலம் பண்ணியிருக்கலாம். அவரால் முடியாதுங்களா? அவரால் அந்த நேரத்துலேயே பெரிய ஒரு ஏர்ப்ளைனில் போகிற மாதிரி, கப்பலில் போகிற மாதிரி, காரில் போகிற மாதிரி அவரால் செஞ்சுருக்க முடியுமில்ல? யோசித்து செஞ்சுருக்கலாம் இல்லையா, புதுமை செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஏன் அவர் வந்து சாதாரணமாக ஒரு மாட்டு தொட்டு கொழுவத்தில் பிறந்து சாதாரணமாக ஒரு தச்சருக்கு வந்து மகனாக பிறந்து தச்சு வேலை செஞ்சு எங்கே போனாலும் சொந்தமாக வீடு இல்லாமல் ரூம்ஸ் இல்லாமல் உணவு சேர்த்து வைக்காமல் அப்படியே போகிற போக்கிலே ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்டு போனார். ஆனால் அப்படி எளிமையாக வாழ்ந்தவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி போய் கேட்குறோம், இயேசுவே எனக்கு ஒரு வீடு பத்தாது, இன்னும் நாலு வீடு கட்டணும், இயேசுவே எனக்கு ஒரு காரு போகாது, இன்னும் நாலு காரு வேணும், இயேசுவே எனக்கு ஒரு மொபைல் போகாது, இன்னும் ஒரு நாலு மொபைல் இருக்கணும், இயேசுவே எனக்கு இந்த உணவு போகாது, இன்னும் நிறைய உணவு விதவிதமாக சாப்பிடணும். இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்குது. யாருக்கிட்ட போய் கேட்குறோம்? எளிமையாக இருந்தவர், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஆடம்பரம் வேண்டாம், நான் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு சொன்னவர்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இயேசுவினுடைய சீடன் எப்படி இருக்கணும், இயேசுவினுடைய பணி செய்யறவங்க எப்படி இருக்கணும், முத காரியம் எளிமையாக இருங்க, இருக்கிறது போதும் என்ற மன நிறைவு, ஒரு திருப்தி, அப்பா எனக்கு இது போதும்ப்பா, மீதியை நான் மக்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு சொல்லுகிற மனப்பான்மை வருதா நமக்கு? அது வந்துடுச்சுனாலே போதும், நான் இயேசுவினுடைய சீடனாக இருப்பதற்கு இது ஒரு முதல் படி. இரண்டாவது, உயிரோட்ட வாழ்வு. இன்னைக்கு பிரியமானவர்களே, நற்செய்தியில் இரண்டாவது பகுதியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, போயிட்டு என்னுடைய தந்தையை நான் அடக்கம் செஞ்சுட்டு வர்றேன், இறந்துருக்கிறார், அடக்கம் செஞ்சுட்டு வர, அவர் இறக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய இயேசுவினுடைய பணி செய்வதற்கு உடனே நான் விட்டுட்டு வர முடியாது, போகணும், எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும், அவங்க இறக்குறப்போ அவங்க தூக்கி போடணும், அவங்கள புதைக்கணும், அது கடமை, கடைசி கடமை இல்லையா, அது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உன்னுடைய பணி செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு இந்த இடத்துல சொல்கிறாரு, இறந்தவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வார்கள். நம்ம யோசிக்கலாம், அது எப்படிறா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரையே அவர் எப்படி அடக்கம் செஞ்சுருக்கார், எழுந்து அவரே அவர் மேலே மண் வாரி போட்டுக்குவாரா? பிரியமானவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இரண்டு விதமான இறப்பை நமக்கு சொல்கிறார். ஒன்று மனதளவில் இறப்பு, இரண்டாவது உடல் அளவில் இறப்பு. இன்றைக்கி நம்ம உடலில் இறந்துட்டாக்கா அது மற்றவர்கள் தான் செய்யணும், ஆனால் மனதளவில் இறந்துட்டாக்கா அது வந்து நம்ம நடைப்பிணமாக தான் போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் மன அளவில் இறந்து இருக்கிறோம் பிரியமானவர்களே, அதுதான் இயேசு சொல்கிறாரு. அந்த இறந்தவங்க மனசளவில் இறந்துருக்குறாங்க இல்லையா, அவங்க அவங்களையே பொதிச்சிக்குவாங்க, அவங்களே அவங்க அந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க, தவறான வாழ்க்கை, அது வந்து ஒரு நாள் மீண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா அவங்களே அதில் மடிந்து போவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இறந்தவர்கள் அவர்களை அடக்கம் செய்வார்கள். மனதளவில் இறப்பு, உடல் அளவில் சொல்ல ஆண்டவர்,
மனசில் நிறைய பேர் இறந்துருக்கும். நீங்களும் நானும் மனசளவில் இறந்துருக்கும் பிரியமானவர்களே. அந்த இறப்பினால் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், மன நிறைவு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உயிரோட்டமான வாழ்வு நான் வாழ முடிகிறதா இயேசுவின் பணி செய்ய? உயிரோட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் கூட நான் இயேசுவினுடைய பணியை செய்ய எதுவுமே இல்லாமல் அவரை நம்பி தான் போவேன். உயிரோட்டமாக நம்பிக்கையோடு இயேசுவினுடைய பணியை செய்வேன். அதுதான் உயிரோட்ட வாழ்வு. இரண்டாவது, மூன்றாவது காரியத்தை பகுதியை பார்க்குறப்போ லட்சிய நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன லட்சிய நோக்கம்? நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம், குறிக்கோள் இருக்கணும். இன்றைக்கி பள்ளியில் கல்லூரியில் உனக்கு என்னப்பா குறிக்கோள், நீ என்னவா மாறணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. பார்த்துக்கலாம் ஃபாதர், ஆமாம் நான் முடித்தா தான் தெரியும், நான் பாஸோ ஃபெயிலோ அதுவே எனக்கு தெரியல, அதுக்குள்ளேயே நான் போய் என்ன பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கலாமா? வேணாம் ஃபாதர், முதல்ல நான் இது முடிக்கிறேன். ஓ, ஒரு லட்சியா அது நடக்குமோ நடக்காதோ, வாட் யூ திங்க் தட் யூ பிகம், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். அந்த நினைப்பு எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்வு. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைக்க நினைக்க எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நேர்மறை எண்ணம் உருவாகும். அது நினைக்க நினைக்க அதுவாக நான் மாறுவேன். அப்போ ஒரு சின்ன காரியம் செய்தால் கூட நோக்கம் இருக்கணும். இயேசுக்கு நோக்கம் இருந்துச்சு, இலக்கு இருந்தது. அவருடைய இலக்கு என்ன? இந்த மண்ணுலக மக்களை மீட்கணும், பாவத்திலிருந்து மீட்கணும், இறுதியில் அப்படியே சிலுவையில் அறையணும், உரி மக்களுக்காக என்னுடைய உயிரையே தியாகம் செய்யணும். அதுதான் இயேசுடைய இலக்கு. அதுக்காகத்தான் பயணம் செய்கிறார், அதுக்காகத்தான் போகிறார், பயப்படுற. அந்த ஒரு இலக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அதை தான் யோசித்து பார்க்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம எந்த ஒரு பணியும் செய்ய முடியாது, எந்த ஒரு அழைப்புக்கும் முழுமையாக நம்மை ஈடுபடுத்த முடியாது. எனக்கு ஒரு இலக்கு. இப்போ நான் ஒரு குரு, கன்னியர்கள் இருக்கிறார்கள், துறவரத்தார் இருக்கிறார்கள், அவங்களுடைய இலக்கு என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, எந்நேரமும் ஆண்டவரை ஆராதிப்பது, இதுதான் என்னுடைய நோக்கம். இறுதியில் ஆண்டவருடைய பெயருக்காக இறக்க வேண்டும். குடும்பத்தில் கணவனாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய இலக்கு என்ன? நான் நல்ல கணவனாக இறுதி வரை இருக்க வேண்டும், என்னுடைய பொறுப்புகளை நான் செய்ய வேண்டும். மனைவியாக என்னுடைய கடமை, என்னுடைய நோக்கம் இதுதான், என்னுடைய லட்சியம் என்னுடைய மகனை மகளை நல்ல ஒரு பாதைக்கு வளர்ப்பேன், நல்ல தாயாக இருப்பேன், அன்பை பரிமாறிக்கொள்ளுவேன், பகிர்ந்து கொள்ளுவேன். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கடமைகளை நல்லா படிக்கணும். தீய பழக்கத்துக்கு, தீய நாட்டத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவறான செயல்கள் செய்யக்கூடாது, அவருடைய கடமையை ஒவ்வொரு நாளும் செய்யணும். இது எல்லாம் அது ஒரு இலக்கு இருக்கணும். இதுதான் நான் அடையணும், இப்படி தான் நான் படிக்கணும், இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு பிள்ளைகள் நினைக்கணும். வேலை செய்கிற இடத்துல, மற்ற எந்த ஒரு அழைப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இலக்கு வச்சோம்னா தான் அதை நோக்கி நம்மளால் செய்ய முடியலன்னா ஏனோ தானோன்னு பார்த்துக்கலான்னு அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருப்போம். அது ஆண்டவர் விரும்புகிறது கிடையாது பிரியமானவர்களே. அப்போ இலக்கு எனக்கு இருந்துச்சுன்னா அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் செஞ்சுட்டே இருப்பேன். என்னுடைய இலக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய இலக்கு நான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய இலக்கு இன்றைக்கி நான் யார் மேலேயும் நான் கோபப்படக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேசும், இப்படி ஒரு சின்ன சின்ன இலக்குகள் அதை வச்சு பயணம் செஞ்சோம்னா அதுதாங்க இந்த நற்செய்தி அறிவிப்பு. பிரியமானவர்களே, இப்படி இந்த மூன்று காரியங்கள், நான் கடவுளுடைய அழைப்பை ஏற்று வாழ்வதற்கு முதலிலே எளிமையாக வாழ்கிறேன், இருப்பது போதும் என்ற மனநிறைவு இருக்கிறதா? இரண்டாவது, உயிரோட்டமான வாழ்க்கை வாழ்கிறேனா அல்லது மனது இறந்த ஒரு வாழ்க்கையில் செத்த பிணமாக நடந்து கொண்டிருக்கிறேனா? யோசியுங்கள். மூன்றாவது, ஒரு இலட்சிய நோக்கம் இருக்க வேண்டும். எதிரிலுமே ஒரு நோக்கம் இருந்தால் அதை நாம் அடைந்து தீருவோம். நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்து நடை, இது தேவை பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதி நாளிலே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இருக்கிறோம், அவர் செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி கூறி கொண்டிருக்கிறோம். அற்புதமாக அதிசயமாக நம்மை வழி நடத்திய இறைவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இதோ இந்த நல்ல நாளிலே இந்த சிந்தனையை உள்வாங்கி நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவினுடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, அவருடைய பணியை செய்வேன்,
அவருக்கு நன்றி சொல்லி பாடுவேன் என்று இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய இறுதியிலே ஆண்டவருக்கு வாயார் அறிக்கையிடுவோமே. அவருடைய நாமத்தை பாடுவோமே. வாழ முயற்சிப்போம் இயேசுவினுடைய சீடர்களாக. இதோ இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி அவரை ஆராதித்துவிட்டு நம்முடைய தேவைகளுக்காக கூட ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்களே. எங்களை நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தரே நன்றி கூறுகிறோம். நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரே நன்றி கூறுகிறோம் அப்பா. நற்கருணில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை உமக்கு முன்பாக உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், நல்ல உடல் சுகத்தை தருவீராக, நல் மனதை தருவீராக, நல் எண்ணங்களை தருவீராக. என்னாலும் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகவே வாழ நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்களை வழிநடத்து. இதோ இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக வழி நடத்தினீர். நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்தை நாளை தொடங்க இருக்கிறோம். அந்த மாதத்தையும் நீர் காண செய்வீர் என்று நம்புகிறோம். நன்றி இயேசுவே. நாங்கள் தேவையில்லாமல் கோபப்பட்டு பிறருடைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உறவுகளை முறித்து விடாமல் அன்போடு பாசத்தோடு பேசவும், நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழவும், உம்முடைய அழைப்பிலே நிலையாக இருந்து கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவ கடமைகளை செய்து ஒரு தந்தையாக, தாயாக, பிள்ளையாக, துறவரத்தாராக எங்களுடைய கடமையிலே, அழைப்பிலே நாங்கள் நிலையாக இருந்து அதையெல்லாம் முழுமையாக 100% செய்ய எங்களுக்கு ஆற்றல் தாரும். உடல் சுகத்தை தாரும். சிறப்பாக கொரோனா என்கிற வியாதி நிறைய மக்களை இன்று ஆண்டவரே பரவி கொண்டே இருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. வந்தவர்கள் ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, உயிருக்கு போராடுறாங்க ஆண்டவரே. அந்த மக்களை குணப்படுத்து. நல்ல மருத்துவராக இருந்து அவர்களை வழிநடத்து ஆண்டவரே. வழிநடத்து பாப்பா. அவர்களுக்கு நீரே நல்ல மருத்துவராக இருந்து எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, உடல் வியாதிகள் ஆண்டவரே, தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதி, உம்முடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. தலையில் உள்ள வியாதிகள், கழுத்து பகுதியில் உள்ள வியாதிகள், கண் பகுதி, மூக்கு பகுதி, இன்னும் ஷோல்டர், உடல் பகுதிகள், உள் உறுப்புகள், கால், கை, முழங்கால் எல்லாத்தையும் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்தும் ஆண்டவரே. மனது சார்ந்த பிரச்சனைகள், மனசில் உள்ள பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியவில்லையே, இது நினைத்து நினைத்து நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்ற நினைப்பு தானே வருகிறது. அன்று குழம்பி இருப்பவர்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. இந்த நாளிலே நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்லா சம்பாதிக்கணும். என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்கணும். வேலை இல்லை, உழைக்க முடியல, நல்ல பலன் இல்லை, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை வாய்ப்பையும் உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் படுத்திடணும். குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பத்தில் கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறார்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேசாமல் இருக்கிறார்கள், அனாதையாக தனிமையாக இருக்கிறார்கள். குடும்பத்திலே, கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனிமையை உணர்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை, குடும்பத்தினுடைய அமைதியை, சந்தோஷத்தை கொடுத்துடலாம் ஆண்டவரே. அப்பா, இளம் பிள்ளைகளுக்கு வயது அதிகமாக ஆகிவிட்டது. 30 வயசு, 35 வயசு என் பையனுக்கு ஆயிடுச்சு. இன்னும் அவனுக்கு குழந்தைய இந்த திருமண பாக்கியமே இல்லையே. ஏங்குகிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமண பாக்கியத்தை தாரும் அப்பா. இளம் பெண்கள் ஆண்டவரே, 30 வயதுமாகியும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே, எப்படி என் பொண்ணு இப்படியோ இருந்துருவாளோ என்று ஏங்குகிற தாய்மார்கள், எனக்கு ஒரு கணவன் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்குகிற பெண்களுக்கு ஆண்டவரே திருமண பாக்கியத்தை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்குகிறவர்கள் குழந்தை பாக்கியம் அப்பா. நீர் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண செய்யும் ஆண்டவரே. மருத்துவமனையிலே பலவிதமான வியாதிகளுக்காக உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஆசீர்வதி. இந்த நேரத்தில் அனைத்து பிள்ளைகளையும் சிறப்பாக ஆராதிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் நேரடியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும், உம்முடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, புதுமை செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் அப்பா. குணப்படுத்துவீராக இந்த நேரத்தில் அவர்கள் குணப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான
இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே சிறப்பாக இறைவனை ஆராதிப்பதற்காகவே இந்த நேரத்தை பயன்படுத்தினேன். இறைவனுக்கு நன்றி கூறவும் சிறப்பாக செப்டம்பர் மாதம் இன்றோடு முடிகிறது. இறைவனுக்கு நான் நன்றி கூறினேன். உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி கூறுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, மகிழ்ச்சிய நாளாக, புன்னகையோடு வாழக்கூடிய ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். May God bless us all.